பிக் பாஸ் ஃபேமான ஆயிஷா அவர்கள் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அதுவுமா வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட இருக்கிற போட்டோவை வந்து ஃபைனலி ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன்னா இப்பதான் ஃபைனலி ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே செம குஷியில இருந்தாங்க. பிக் பாஸ்க்குள்ள இருக்கும் போதே ஆயிஷா அவர்கள் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில இன்டர்வியூஸ்லயுமே வந்து சொல்லியிருக்காங்க, ஆனா பெருசா வந்து அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தாங்க. பிக் பாஸ் டாஸ்க்லயுமே வந்து பர்சனல் லைஃப் பத்தி பெருசா அவங்க ஷேர் பண்ணல, ஆனா அங்கங்க வந்து தனா கிட்ட வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. வீட்டுல வந்து என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் இப்போ ஆல் செட் ஆயிடுச்சு, இப்போ அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் விஷ்ணு அவர்களுமே வந்து அந்த கிளிப்பிங்க வந்து அவங்களோட சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு அப்பாடா ஃபைனலி ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. என்னதான் ரிவீல் பண்ணியிருந்தாலுமே நிறைய பேருக்கு ஒரு ஏக்கம் இருந்தது இவங்களோட ஃபேஸ பாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆயிஷா அவர்கள் இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அதுமா ஆயிஷா அவர்கள் ரொம்பவே ஒரு அழகான ஒரு கேப்ஷனோட ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி திஸ் இஸ் அவர் ஃபேவரட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டப்ல இருக்கிற ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த போட்டோல வந்து ரொம்பவே அழகான ஒரு ஒயிட் கவுன் போட்டு அண்ட் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு சூட்டோட இருந்தாங்க. ஒருவேளை இது என்கேஜ்மெண்ட் போட்டோவோ அப்படின்ற அளவுக்குமே வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த பியூட்டிஃபுல் ஃபேஸ்க்கு வந்து விஷஸும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யோகேஷ் அவர்கள் வந்து அவங்களோட லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்க வந்து பிக் பாஸ் வீட்லயுமே சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து அவங்க அபிஷியலா போட்டோ வந்து ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா பல பேர் கூடிய சீக்கிரமா ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு க்வெஸ்சன் வந்து ஓபனா கேட்கலான் இருக்கேன். இது நிறைய பேர் இதை கோத்ரூ பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் நீங்க பண்றீங்க, எக்ஸ்பெரிமெண்டல் ரோல்ஸ் எல்லாம் பண்றீங்க, ஒரு 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 ஜோன்ல நீங்க இருக்கிறது இல்ல. வரும் அப்படின்னா எது வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாமே வருது. அந்த அளவு நீங்க டெலிவர் பண்ணிருக்கீங்க. இப்போ கஷ்டமான டைம்ல, எக்ஸாம்பிள் இந்த பீரியட்ஸ் டைம்ல எல்லாமே கூட, இப்போ ஏதாச்சும் ஒரு டஃபஸ்ட் சீன் டெலிவர் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த பெயின் நம்ம வெளியே காட்டிக்க கூடாது. எங்க ஸ்டாஃப்குள்ள எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஜோக் இருக்கும். அப்படின்னா வந்து அது என்னமோ தெரியாது, அது ஏன் கூட தெரியாது, என்னைக்கு ஃபைட் இருக்கோ அன்னைக்குதான் என் பீரியட்ஸ் வரும். ஐயோ, எவ்ரி டைம் அது மிஸ் ஆகாம அது நாங்க சிரிப்போம். ஃபைட் எனக்கு கண்டிப்பா வந்து போய் அவங்களுக்கு எச்சரிக்கை பார்த்தா அப்படி வந்துடும். பிகாஸ் அது என்னன்னு தெரியல, கரெக்டா டைம் சிங்க் ஆகும். பட் அப்பதான் அவங்க ரோப் ஷாட் சொல்லுவாங்க, அது படி இருக்கிட்டு இருப்பாங்க. பட் தி திங் இஸ் தட் இட்ஸ் எ பார்ட் ஆஃப் ஆர் body, yeah. It's a part of our existence. Yeah. So maathrai potta poi vela pakkadina adha vandu nariya per I know who have cancelled work and you know and say I can't work during that period and all that, but I have not had till today no one has told me unless it's a rain sequence or something like that, you know, problematic. I don't have made a fuss about all that. okay yeah.